நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஜென் கதையை பற்றி பேச போகிறோம். அதாவது ஒரு ஆன்மா சாதகனத்தை வந்து ரொம்ப தீவிரமாக ஞானத்தை தேடி அலைஞ்சிட்ருக்கான். அதுக்காக வந்து தன்னோட மனசுக்கு என்னென்னவோ பயிற்சியெல்லாம் கொடுத்து பார்க்குறான். இருந்தாலும் அவன் தேடின அந்த விடுதலை வந்து அவனுக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அப்போ வந்து ஒரு ஜென் குருவை சந்தித்து தன்னோட நிலைமை எடுத்து கூறான். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, இந்த பார்ப்பா, மனசுங்கிறது ரொம்ப ஒரு எதிர் விளைவு தான் அது. அதுக்கு நீ எந்த பயிற்சியும் கொடுக்காத, அது எப்படி இருக்குதோ பேசாமல் அதை அப்படியே ஏற்றுட்டு போயிடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த குருவோட பதிலை வந்து அந்த ஆன்மா சாதகனால் ஒப்புக்கவே முடிய மாட்டேங்குது. குருக்கிட்ட இப்போ மனசோட ஏற்படைய எதிர் விளைவு வந்துங்க, நம்ம யூகித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மால் அதுக்கு ஏதாவது பயிற்சி செஞ்சு விட்டோம்னாக்க அதுலேருந்து நம்ம விடுதலையை பெற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கேட்குறான். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, இந்த பாருப்பா, இப்போ இந்த பக்கத்தில் ஒரு புத்தர் கோயில் இருக்குது பற்றியில்ல, அந்த கோயிலிருந்து ஒரு சின்ன பையன் வந்து தினம் காய்கறி வாங்கிறதுக்கு கடத்தூருக்கு போவான். அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி குண்டக்க மண்டக்காக பேசுவான். அவன் எப்படி பேசுவான்னு சொல்லி நீ யூகித்து நீ அவங்ககிட்ட பேசி நீ நினைக்கிற பதிலை முதல்ல அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்துடு, அப்புறம் நீ நினச்சபடி உன் மனசுலேருந்து நீ நான் விடுதலை பெறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறார். சரி சொல்லிட்டு அந்த சீடனை வந்து அடுத்த நாள் அந்த புத்தர் கோயில்கிட்ட நிற்கிறான். அந்த காய்கறி வாங்கிறதுக்கு அந்த சிறுவனும் அந்த பக்கமாக போகிறான். உடனே அவனை பார்த்து, ஏ எங்கப்பா போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வந்து, நானா, என் கால் எங்கே போகுதோ அங்கே தான் போகிறேன் அப்படின்னு பதில் சொன்னான். இந்த பதில் வந்து அவனோட மூளையை ரொம்ப குழவிடுச்சு. உடனே அவன் திட்டம் போட்டான், சரி நாளைக்கு காலையில் அவனை பார்த்து அவன்கிட்ட இதே கேள்வியை கேட்டோம்னா அவன் அதே பதிலை சொல்லுவான். அப்போ வந்து அவன்கிட்ட, சரி உனக்கு காலே இல்லாத இப்போ நீ எங்கே போவ அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை மடக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துடுறான். சரி மறுநாளும் போய் அவங்ககிட்ட அதே கேள்வியை கேட்குறதுக்கு அவனை சந்திக்கிறான். அவன்கிட்ட வந்து, நீ எங்கேப்பா போகிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் வந்து, நானா, காற்று எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இப்போ அவனுக்கு ரொம்பவும் குழம்பு போச்சு. தன்னோட தான் தீமும் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு ரொம்ப மன உளைச்சலாக போயிடுது. சரி அடுத்த நாள் அவனை பார்த்து, நீ காற்று அடிக்காமல் இருந்தால் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். சரி மூணாவது நாளும் அவனை போய் பார்க்குறான், நீ எங்கப்பா போகிற அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவன் வந்து, நானா, காய்கறி வாங்க தான் கடைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான். இந்த பதிலை கேட்ட அந்த சீடன் வந்து ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதில் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவன் எங்கே போகிறான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவனை பார்க்காமலே இருந்துட்டு அங்கேருந்து வந்துட்டான் அவன். இப்போ குரு சொல்கிறாரு, மனசுக்கு பயிற்சி கொடுக்கறது இந்த மாதிரி தான்ப்பா, உன்னோட முன்முடிவு எதுவுமே அதுக்கு ஒத்தே போகாது, அதுக்கு நீ பயிற்சி கொடுக்கறதை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. இப்போ சீடன் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதாவது மனசு வந்து நம்மளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அது ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக இயங்கக்கூடியது. அதோடு போராடுறதை விட்டுப்புட்டு நம்ம பாட்டுக்கு புறத்தில் நம்மளோட வேலையை நம்மளோட கவனத்தை நல்லா செலுத்தி திறமையாக செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள